ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியில் மொத்தம் த்ரீ டைப்ஸ் இருக்குது. அது பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் நம்ம எடுத்துட்டா இதில் மூணு பர்சனல் அக்கௌண்ட் வருது. அது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், சௌந்தர்யா, ஸ்வேதா இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க எல்லாம் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டோட கம்ப்ளீட் வைஸ் வெர்சா தாங்க ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். இந்த கம்பெனி, பேங்க்கு, அப்புறம் கிளப்ஸு, ஸோ இவங்க எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா ஒரு பர்டிகுலராக நம்ம மீன் பண்ண மாட்டோம், பட் குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம மீன் பண்ணுவோம், அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் the receiver, credit the giver. யார் யார் பெனிஃபிட் ஆறாங்களோ அவங்க எல்லாம் அவங்கள எல்லாரையும் நம்ம டெபிட்டில் போடணும். யார் அந்த பெனிஃபிட்டை ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள க்ரெடிட்டில் போடணும். இதுதான் பர்சனல் அக்கௌண்ட். அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல்ஸும் இது தான். அடுத்தது வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அகெயின் ரெண்டு வகையாக கிளாஸிஃபை ஆகுது, டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். டேஞ்சபிள்னா நம்மளால் தொட்டு உணரக்கூடியது எல்லாமே டேஞ்சபிள் தான். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஷினரி, ஃபர்னிச்சர், ஃபேன், ஸோ இதெல்லாத்தையும் நம்ம போய் தொட்டு உணர முடியும் இல்லையா. இன்டேஞ்சபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தொட முடியாது, ஆனால் அதோட பெனிஃபிட்டை நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, குட்வில், பேட்டன், ட்ரேட்மார்க். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து தொட்டு உணர முடியாது, பட் அதோடய பெனிஃபிட்டை நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதோட கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ்க்குள்ளே என்ன என்னெல்லாம் வருதோ, அதாவது என்னென்ன அசட்ஸ் எல்லாம் வருதோ அதையெல்லாம் டெபிட்டில் போடணும். என்னெல்லாம் வெளியில் போடுதோ அதெல்லாம் கிரெடிட்டில் போடணும். அடுத்தது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனையோ இல்லை ப்ராப்பர்ட்டியையோ டைரெக்டாக மீன் பண்ணாது, ஆனாக்க இன்டெரக்டாக மீன் பண்ணும். எக்ஸாம்பிள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அலௌட், டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிவிடெண்ட் ஏர்ன், டிவிடெண்ட் பெய்டு, அப்புறமா வந்து இன்ட்ரெஸ்ட் அலௌட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், இது எல்லாமே நம்மளுக்கு நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஜேர்னல்னால் என்ன, அதோட பேசிக்ஸ் பற்றி போடுற சில ஜேர்னல்ஸோட எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.